நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இனி புத்தம் புது காலை புது புலியுடன் பல புதிய தொகுப்புகளுடன் உங்களுக்காக. சீக்கிரம் வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு நாளை இனிமையாக தொடங்கிறதுக்காக அந்த நாளுடைய ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணுவோங்க. ஸோ இன்னையோட ராசி பலனை சொல்றதுக்காக செல்வி அவர்கள் வெயிட் பண்றாரு. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19 தேதி 6வது மாதம் 2017 ஆணி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். 1வதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அமைப்பு மனசங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து சந்தோஷமும் அனுகூலமும் தைரியமும் ஏற்றமும் ஏற்படுவது மதியத்திலிருந்து காணப்படும். உத்தியோக நிமித்தமாக பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான அனுகூலங்கள். சுபகாரிய தடைகள் மனதிற்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுவதுடன் பணத்தட்டுப்பாடு தீர்வதுடன் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் வராத பணங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காலையிலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுகிறது. மதியத்திலிருந்து மனக்குழப்பங்களும் தேவையில்லாத சலசலப்பும் நீங்களாக உருவாக்கி கொள்வது பிராணாயம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்லாம் மிக மிக முக்கியமாக காணப்படுவதை ரிஷபத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் தைரியமாக செய்யலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வராத பணங்கள் வருவதற்கு சந்தோஷம் அமைப்பு காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை பெற்றுத்தருவதை கண்கூடாக பார்க்கலாம். லாபம் ஒன்று சேருவதை உத்தியோகத்து நிமித்தமாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது மிதுனத்துக்கு வரப்பிரசாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும் தாயோருடைய தேகாரக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படும். சில நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்த பெற்றோர் பெரியோர் இரத்த பந்த உறவுகள் வீட்டுக்கு வருவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. படிப்படியாக புது உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக முடிவுகள் எல்லாம் மதியத்திலிருந்து எடுப்பது சந்தோஷமும் பெரிய அளவுக்கு தடங்கல்கள் நிவர்த்திகள் காணப்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மதியம் 1:20 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மை. சந்திராஷ்டிரம் இருந்தாலும் லாபமும் அனுகூலமும் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. வண்டி வாகனத்தில் பயணங்கள் தடைபடுவது போன்ற விஷயங்கள் தான் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். பழுதான வண்டி வாகனத்தை அப்பொழுது செய்யலாம் இப்பொழுது செய்யலாம் என்று தவறவிட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான வேலைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி ஒரு குறைபாடும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் 1:21 சந்திராஷ்டிரமத்திற்குள்ளாக வருகிறீர்கள். வண்டி வாகனம் மற்ற விஷயத்தில் சிறிது நிதானத்துடன் இருப்பதைப் போல் எல்லா விதத்திலும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேருவது உத்தியோகத்தில் மாற்றங்கள் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. உத்தியோக நிமித்தமாக மேலதிகாரிகள் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. அரசமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் ஏற்படுவது பெரிய மனிதர்கள் சந்திப்பு யோகங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கன்னிக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மதியத்துக்கு பிறகு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு உறவினர் தலையீடு தேவையில்லாத குழப்பத்தை இருக்கின்றவர்கள் கூட ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணக்கிடுகிறது. வீணாக வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது துலாத்திற்கு நன்மை. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் எல்லாவற்றிலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருப்பவர்களே தேவையில்லாத உங்களை பற்றி தவறாக பேசுவது மற்றவர்கள் மூலம் தெரிய வரும். எதிர்க்க இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் சிறிது காலம் தள்ளி வைத்துக் கொள்வது துலாத்திற்கு ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
எல்லா விஷயத்திலும் மதியத்திலிருந்து நல்ல விஷயங்களாக காணப்படுவது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள் காணப்படுகிறது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்கிறது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள், பயணங்கள் அனுகூலங்கள், பலவிதமான சந்தோஷத்தில் இந்த தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது, தேகாரோக்கிய குறைபாடுகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது, முடியாதென்ற விஷயங்கள்லாம் ஒன்றொன்று முடிவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுவது விருஷத்திற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மதியத்திலிருந்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம், படிப்பும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் பொதுவாக பொறுமையாக கையாள்வதே நன்மை தரும். அவர்களுக்கு வேவு பார்க்கின்ற போல எண்ணத்தை எல்லாம் ஏற்படுத்துவது பெரிய அளவுக்கு குடும்பத்தில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரிவு வரைக்கும் ஏற்படுத்திவிடும். சாதாரண சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு தேவையில்லாத குழப்பங்களை சிலர் ஏற்படுத்தி வெற்றிகளை ஏற்படுத்தி விடுவார்கள். விட்டுவிடாமல் பார்த்துக்கொள்வது தனுசுத்திற்கு யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், சத்தபந்த உறவுகள் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மகரத்திற்கு ஏற்றம். வழிவட்டாரம் உத்தியோகம் மற்ற விஷயங்களெல்லாம் பாதிப்புகள் காணப்படவில்லை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், பெரியோர் பெற்றோருடைய தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடைய மன கஷ்டங்கள், அவர்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பத்தை எதற்கு இதை நாம் செய்தோமே, பிறகு இப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருக்கலாம் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், யோக பலங்கள் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வதுடன் பயணங்கள் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்நோக்கியிருந்த கும்பத்திற்கு அதற்குண்டான நல்ல விஷயங்கள், மேலதிகாரிகளின் நம்பிக்கை சந்தோஷத்திற்கு பாத்திரமாவதுடன் படைப்பாளிகளுக்கு பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பாக கும்பத்திற்கு காணப்படுவதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் மதியத்திலிருந்து மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம், உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். சுபகாரியத்திலோ பிள்ளைகள் விஷயத்திலோ குடும்பத்திலோ ஒற்றுமை குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கிறது. வெளிவட்டாரம் உத்தியோகம் வேற்றுமொழி மனிதர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள்லாம் கண்கூடாக பணக்கிடுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடிய மீன ராசிக்காரர்கள் குடும்பத்திலே பெம்மிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு காணப்படும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்தவர்கள் புது முக்திகள்லாம் உடனடியாக இறங்குவதே நன்மை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.